ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறேன்னா, அதிரசம் தாங்க செய்ய போகிறோம். தீபாவளினாவே அதிரசம் தாங்க ஸ்பெஷலு. ஸ்வீட் செய்கிறோமோ இல்லையோ, அதிரசம் மட்டும் கம்பல்சரி செய்வோங்க. இந்த அதிரசம் வந்து பிகினர்ஸ் அவங்க கூட செய்யலாங்க, கரெக்டாக வரும். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி வந்து 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரேஷன் அரிசி இல்லைன்னா கூட மாமூலாக நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா ஒரு 3 வாட்டி கழுவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 3 வாட்டி அரிசியை கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஏன் 5 மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தாங்க அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், அரிசி வந்து 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு வெறும் அரிசி வரையும் எடுத்துக்கலாம். இந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்து வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா தண்ணியும் சொட்டிடுச்சு. லைட்டாக ஈரத்தனமே இருக்கணுங்க, அப்போ தாங்க அதிரசம் நல்லா சாஃப்டாக உரங்க. இப்போ இதைய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி கம்மியாக இருந்ததுன்னா ஒரே வாட்டிக்காக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அரிசி அதிகமாக இருந்தால் 2 வாட்டி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் இப்போது எல்லா அரிசியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதைய கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கினேன். இப்போ இதைய நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஜலிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவும் இந்த மாதிரி ஜலிச்சுக்கணும். இப்போ இந்த மாவை திரும்ப மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஜலிச்சு வச்ச மாவை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஏன்னா ஈரத்தனமை கொஞ்சமாக இருக்கணும் அதிரசம் செய்யும்போது. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், 2வது வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இதையும் நம்ம ஜலிச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் ஜலிச்சிட்டோம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கணுங்க. இப்போ இதைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாகு வெல்லமாக இருந்தாலும் சரி, எந்த வெல்லம்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கினேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணியை. இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், வெல்லம் பாருங்கள் எந்த கலரில் சேஞ்சாக இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெல்லம் பாகு வந்து கரெக்டான ஸ்டேஜாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கின்னு இந்த சிரப்பை இதில் ஊற்றிக்கலாம். இது கரெக்டான ஸ்டேஜாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பாகு வெல்லம் வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வரணுங்க, அப்போ தாங்க இது கரெக்டான ஸ்டேஜு. பாருங்கள், எல்லாம் ஒன்றா வந்திருக்கு. போதுங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்தால் போதும். இப்போ வந்து அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 2 பேர் இருந்தால் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடுங்க, உருண்டை உருண்டையாக வந்துடும். அந்த உருண்டை உருண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க மாவு சேர்த்துக்கணும். பாருங்கள், மாவெல்லாம் எல்லாம் ஒன்றா வருது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறேன்னா நல்லா டேஸ்டாக இருக்குங்க இந்த அதிரசம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு
இந்த மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவை மூடி வச்சுக்கலாங்க, மாவு வந்து காஞ்சி போகக்கூடாது. அதுக்கப்புறமா நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கூட ஒரு பால்டிங் பேப்பரோ இல்லை பால் கவரோ எண்ணெய் கவரோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அதிரசம் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான சைஸில் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அதிரசம் மாவை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப மெலிசாவும் தட்டக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டிக்கினா போதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன், வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எள்ளு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த எள்ளு சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கணுங்க, எண்ணெயில் போடும்போது அப்படி தெரிக்கோங்க. இந்த அதிரசமே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவில் வந்து கிராக்கே இல்லாமல் வந்திருக்கு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சுதா இல்லையான்னு கொஞ்சமாக மாவு போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. தட்டி வச்சா அதிரசம் மாவில் நம்ம இந்த எண்ணெயெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு இந்த அதிரசமை எடுத்துக்கலாம். பாருங்கள், பூரி போலே அப்படியே நல்லா உப்பி வருது. பாருங்கள், இது தாங்க கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த அதிரசமை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த அதிரசம்ல இருக்கிற எண்ணெயை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் எப்படி அழுத்தி விட்டுக்கிறேன், ரெண்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கணுங்க. அப்போ தாங்க அதிரசம் உள்ளே இருக்கிற எண்ணெயை எடுத்துடலாம். அடுத்தது இதே மாதிரி தாங்க ஓவனாக போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அதிரசம் செய்ய வராதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வருங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.